வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு ரெசிபி தான் நண்டு ஓடு ஹார்டாக இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற பகுதி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஓடு பகுதியெல்லாம் நம்ம க க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே ஈஸி நண்டு எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன் கால் எல்லாத்தையும் எடுத்துட்டு நண்டு நல்லா ரெண்டாக வெட்டி நம்ம சமைச்சோன்னா அந்த நண்டோட சதப்பகுதி எல்லாத்துலேயுமே நல்லா காரெல்லாம் பிடிச்சிருக்கும் கடல் உணவுலே ரொம்ப டேஸ்ட்டானதே நண்டு தான் சில பேருக்கு அந்த ஓட்டை பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அதை ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும் இப்போ நண்டு எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிற வேண்டி தான் நல்ல வெயிட்டான நண்டு தான் சதப்பகுதியும் நல்லாவே இருக்குது நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டுனா ஈஸியாக அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே போயிடும் நண்டுக்கு நம்ம சமைக்கும் போது நல்ல காரசாரமாக உரப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் என்ன நல்லா சூடு ஏறின பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தோட நிறம் மாறின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வதங்கி வந்த பிறகு வத்தல் தூள் காஷ்மீர் சில்லி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு மசாலாத்தூள் இருந்து மூணு ஸ்பூன் நம்மளுடைய உறப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படி எண்ணெயிலே லைட்டாக மசாலாவை பரட்டி விட்டுட்டு நண்டை க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அதை ஆட் பண்ணிட வேண்டியதான் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணி விடக்கூடாது ஏற்கனவே நண்டுலேருந்தும் தண்ணி விட கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் கொதித்து கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அது கூட தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அதை ஆட் பண்ணிட வேண்டியதான் இந்த நண்டு ரோஸ்ட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதே இந்த தேங்காய் பால் தான் அப்படியே சிம்லேயே வச்சிட்டு தேங்காய் பால் நல்லா இறுகி வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுட்டே இருக்க வேண்டியதான் தான் அந்த நண்டு ஓடுக்குழல் எல்லாம் இந்த தேங்காய் பால் உரப்போ எல்லாம் சேர்ந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடாக சாதம் வச்சு வரவி நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு நண்டு ரோஸ்ட் இப்போ நல்லா அந்த நண்டு எல்லாமே அதில் மூழ்கிற மாதிரி இருந்து கொதிச்சிட்ருக்குது கடைசியில் கொஞ்சம் காட்டத்துக்கு மிளகுத்தூள் தூவிட்டு நண்டோட வாடை தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு நாலு சொட்டு அளவுக்கு லெமன் ட்ராப்ஸையும் நம்ம விட்டுட்டோன்னா சூப்பரான நண்டு ரோஸ்ட் ரெடி ஆயிரும் நண்டோட ஓடு நல்ல ரெட் கலரில் வந்துருச்சுனாலே நண்டு வெந்துருச்சு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய வேலையும் இருக்காது இப்போ நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான நண்டு ரோஸ் ரெடியாகிடுச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரோம்